ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாக்கியகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மேதமே தத்தாந்ததாஹ்ருதி யஸ்யமுன்ஸ்ருதிபர்யந்தாய தினாஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்தவிஜானகணஸ்வரூபம் விஜயானவிஸ்ராணனபத்தரேக்ஷம் தயாநிஜிம் தேஹப்ரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. வந்தேஹே விருந்தாவனஜனம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ஸ்ரீமத் பாகவதத்தில் சந்திரமான் கண்ணன் முச்சுக்குந்தனுக்கு தேவை காய்க்கிற விஷயத்தை நான் பார்க்கிறேன். காளையவனும் தன்னுடைய அகங்காரத்தினால தனக்கு நிகராக யுத்தம் பண்றதுக்கு லோகத்துல யார் இருக்கான்னு நாரதரை கேட்க, நாரதரும் கண்ணன் தான் உனக்கு சமமானவன் யுத்தம் பண்றதுலன்னு சொன்னத்தை வச்சுட்டு அங்க வர ஒரு கண்ணனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுறது. ஒரு பக்கத்துல மகத தேசத்து ராஜா ஜராசந்தன் யுத்தம் பண்ணவரா, 18வது முறையாக மதுராபட்டினத்து மேல சண்டை போறதுக்கோசரம் இந்த கண்ணன் போர் புரியறதுக்காக சைன்யத்தை பெரிய சைன்யத்தை அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல காளையவன் இந்த சன்னிவேசத்துல பெருமாள் கண்ணன் தான் மாத்திரம் தனியா எந்த ஆயுதங்களையும் தரிக்காமல் மதுராபட்டினத்திலிருந்து வெளியில வரே. அப்படி கண்ணன் வெளியில வரச்சு காளையவனம் பார்க்கறான். அந்த கண்ணனுடைய திருமேனியில இருக்கக்கூடிய அங்க உற்சவங்களை பார்த்து இவர் தான் கண்ணன் நாரதர் சொன்ன அடையாளங்களை வச்சுட்டு காளையவனம். இதுக்கப்புறமா கண்ணன் நடந்தே போய் ஒரு மலையில போய் ஒரு குகையில போய் ஒழிஞ்சிட்டாரு. அங்க முச்சுக்குந்தன் பட்டன் இருக்கான், அவனை எட்டி உதைக்கிறான். இவனுடைய தரிசனத்தினால காளையவனனுக்கு மரணம் ஏற்பட்டு போயிட்டது, பத்மமா போயிடுறான்றது வரைக்கும் பார்ப்போம். முச்சுக்குந்தன் பக்கத்துல பாக்குறான். முச்சுக்குந்தன் யாருன்றத ஏற்கனவே சொல்லிட்டு மகாராஜா மாந்தாதாவுடைய பிள்ளை, எத்தனையோ வருஷ காலம் சொர்க்கலோகத்தை ரட்சணம் பண்ணினவங்க. அந்த முச்சுக்குந்தன் வந்து கண்ணனை பார்க்கிற பார்த்த பிற்பாடு பண்ணக்கூடிய தோத்திரமும் முச்சுக்குந்தன் விஷயத்துல கண்ணன் பண்ணின அனுகிரகத்தையும் இன்னைக்கு பார்க்க போறோம். வேற ஒன்றும் இங்க இந்த முச்சுக்குந்தனுக்கு கண்ணனை சேவிச்ச மாத்திரத்தினால ஒரு தேஜத்தினால சேவிச்ச மாத்திரத்தினால கண்ணன் யாருன்னு தெரியல. அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கோசரம் கேட்கிறார். கோபவான் மிக சம்பிராப்தா விபினோ கிரிகக்வரே பத்யாம் பத்மபலாசாத்யாம் விதர யுருகண்டகே. இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். நேர் யாருன்னு தெரியலையே, இந்த முள்ளும் கல்லுமா இருந்துருக்கிற இந்த ஊர்ல தாமரப்பூ ஊர்ல திருவடிகளோட இங்க நடந்து இங்க வந்திருக்கிறே, நேர் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னார். என்னுடைய தேஜஸ் தான் பெருசுன்னு நினைச்சிருந்தேன். என்னுடைய தேஜஸ்னால இங்க யாரோ என்னை எட்டி உதச்சா உதச்சவன் பத்மமா போயிட்டான், அப்பேற்பட்ட தேஜஸோட இருக்கேன்னு நான் நினைச்சிருந்தேன். என்னுடைய தேஜஸையும் தோக்கடிக்கிற மாதிரி ஒரு தேஜஸோட இருந்துட்டு இருக்கேற, நீர் யாருன்னு தெரியலையே, நீர் சூரியனா சோமனா இந்திரனா அல்ல விஷ்ணுவா யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்ற. சுசுரூஷதாம் அவ்வளீக்கம் அஸ்மாக்கம் நரபுங்கவான்
ஸ்வஜன்ம கர்ம கோத்திரம் வா கச்சதாம் எதி ரோச்சதே. நீர் யாருக்கு பிறந்தவ? ஸ்வஜன்ம. நீர் எதுக்காக இங்க பிறந்திருக்கீர்? நீர் என்ன கர்மா, புண்ணிய கர்மாவை பண்ணி இப்படிப்பட்ட ஒரு தேஜத்தோடு இருக்கும்படியாக நீர் பிறந்திருக்கீர? உம்முடைய கோத்திரம் என்ன? உம் அம்மா அப்பா யாரு? இதெல்லாம் எனக்கு சொல்ல முடியுமா? நீர் சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்ற. நீ யாருன்னு சொல்லாத எதிர இருக்கவாளை மாத்திரம் கேட்டாக்கா அவா சொல்லுவாடா அப்படின்னு. அதனால் அது அப்படின்னு நினைச்சுண்டு முச்சுக்குந்த சொல்ற, நான் மாந்தாதாவனுடைய பிள்ளை, இக்ஷாக்கு வம்சத்துல பிறந்தவன் நான். நான் ரொம்ப நாள் தேவதைகளுக்கெல்லாம் அவளுடைய சொர்க்கலோகத்தை ரட்சணம் பண்ணி ரொம்ப சிராந்தன ஆயிட்டேன். அப்போ அதுக்கப்புறமா நான் வந்திருக்கேன். நான் இந்த இடத்துல ஏகாந்தமா ஒரு ஓய்வு எடுத்துக்கணுன்றதுக்காக நான் வந்தவன் நான். ஆனா எனக்கு இங்க ஒரு சௌகரியம் ஏற்படுது. இப்ப வந்து என்னுடைய நிதிரையில பங்கம் பண்ணவன என்னுடைய தேஜஸ்னால நான் கொடுத்துட்டேன். சோபி பஸ்மீகிருதா நூனம் ஆத்மீனைவ ஆத்மீயனைவ பாப்மனா அனந்தரம் பவான் ஸ்ரீவான் லட்சிதா அமித்ர சாசனா தேஜசாதே விஷக்கேண பூரி திரட்டும் நசக்தமா ஹதௌஜசோ மகாபாக மானனீயோசி தேகினான். முன்ன இருந்ததுக்கும், அதாவது முதல்ல சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துருக்கு. நான் முதல்ல நினைக்கிச்சு என்னுடைய தேஜஸ்னால அந்த காலையவன பஸ்மமா பண்ணிட்டேன்னு நான் நினைச்சேன். இப்ப நீர் தேவசாய்க்கிறத பார்த்த உடனே என்னுடைய தேஜஸால எதுவுமே நடக்கல, அந்த யவனம் தன்னுடைய பாபமாகிற ஒரு நெருப்புனால சுயமே நாசத்தை அடைஞ்சிட்டான், அவ்வளவுதானே தவிர என்னுடைய தேஜஸ் அவனுடைய நாசத்துக்கு எதுவும் காரணம் அல்ல. என்னுடைய தேஜஸ்க்கு காரணம்னு சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீர் இப்படிப்பட்ட தேஜஸோட என் எதிர நிக்கிற உம்மை என்னால் பார்க்க முடியல. கண்ணு கூச, சூரியனுடைய தேஜஸ் சூரியனை பார்க்கணும்னு பார்த்தோம்னா எவ்வளவு நாள் சூரியனை நேரம் பார்க்க முடியும்? மாத்தியானிகம் பண்ணச்சே பசியமிசரதம் சொல்லி சொல்றோம். அந்த ஒரு அஞ்சாறு வாக்கியங்களை, வேத வாக்கியங்களை சொல்றதுக்கு முன்னையே சொல்றதுக்கு அதுக்குள்ளேயே கண்ணு கூச. சூரியனுடைய தேஜஸ் நீ எதை வந்து நின்று இருக்கச்சே பார்த்தோம்னாக்க உம்முடைய தேஜஸ் என் கண்ணை கூச வைக்கிறது, என்னால பார்க்க முடியல. தேஜசாத்தே விஷக்கேன பூரி திரட்டும் நசக்குமா. அப்போ என்னுடைய தேஜஸ்னால என்னுடைய பராக்கிரமத்தினால நான் எவனனை அழிச்சேன்னு சொன்ன ஒரு அகங்காரம் இருக்கேன், அந்த அகங்காரமும் போயிடுச்சு. இதனால ஆகையால நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா, நான் என்னன்றது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவ கேட்கிறா. அந்த முச்சுக்குந்தன் கேட்கறதுக்கு பெருமாள் கண்ணன் கம்பீரமான ஒரு வாக்குல மேகம் கர்ஜனை பண்ற மாதிரி இடி இடிக்கிற மாதிரி ஒரு சப்தத்தோட கண்ணன் பதில் சொல்றேன். அந்த கண்ணனுடைய பதிலையும் அந்த முச்சுக்குந்தனுடைய ஸ்துதியையும் தான் இன்னைய தினம் பார்க்க போறோம். ஜன்ம கர்மாபிதானானி சந்தி மே அங்க சஹஸ்ரசஹ நசக்யந்தே நுசங்க்யாதும் ஆனந்தத்வான் மயாபிஹி. ஜன்ம கர்மா பெருமாள் விஷயத்துல அவதாரத்தை சொல்லி சொல்றது ஜன்மங்க. உன்னுடைய பிறப்பு என்ன, உன்னுடைய கோத்திரம் என்ன, நீ என்னத்துக்காக வந்திருக்க, உன்னுடைய செயல் என்ன,
இதெல்லாம் தான் முச்சுக்குந்தனுடைய கேள்வி. அப்ப நீ பெரிய கேள்வி கேட்டுட்டு அந்த கேள்விக்கு சமாதானம் யாராலையுமே சொல்ல முடியாது. இதெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருந்துருக்கு. நசக்கணும் என்னாலேயே சொல்ல முடியுமா அப்படின்னாக்க என்னாலையும் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அனந்தத்வான் மயாபிஷி, இது அனந்தமாக இருக்கிறதுனால முடிவில்லாததை முடிவில்லாததா தான் தெரிஞ்சுக்க முடியும். நான் முடிவில்லாதது நான் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னாக்க நான் தெரிஞ்சுட்டதை அப்புமானா என்னாலையும் தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்க முடியும், என்னாலையும் சொல்ல முடியாது. லோகத்துல கொச்சி திரஜாம்சி விமமே பார்த்திவான் யுரு ஜன்மபி, பூமியில எத்தனை தூள் இருக்குன்னு சொல்றது அந்த அந்த பரமாணுவா இருக்கக்கூடிய ஒரு இது எவ்வளவுன்றத அத்த கூட எத்தனையோ காலம் காலம் ஒரு தலைமுறை தலைமுறையா பிறந்தா கூட பல பேரா சேர்ந்து அளவிட்டு சொல்லிடலாம். நான் என்னுடைய குணமோ என்னுடைய கர்மாவோ என்னுடைய ஜென்ம ரகசியமோ இதை யாராலுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. எல்லா காலத்திலையும் காலத்திரயத்திலையும் இருக்கு ஜென்ம கர்மச்சமய திவ்யம் அவதார ரகசியத்தை கண்ணன் சொல்லி சொல்ற பகவத்கீதை அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் சொல்லி சொல்ற ஜென்ம கர்மானி மேன்றிருப்பேன். என்னுடைய அவதாரமும் கர்மாக்களையும் கர்மாக்களும் காலத்திரையோ பண்ணாங்க மூணு காலத்திலையும். ஏற்கனவேயும் நான் எத்தனையோ முறை அவதாரம் எடுத்திருக்கேன், எத்தனையோ லீலைகளை அனுஷ்டிச்சிருக்கேன், ஆனாலும் இப்பவும் நான் அனுஷ்டிச்சுட்டு வரேன். நானு இனிமேலும் எத்தனையோ அவதாரம் எடுக்க போறேன், எத்தனையோ விதமா லோகரக்ஷணார்த்தமாக நான் காரியங்களை பண்ண போறேன். காலத்திரைய வர்த்தியாக இருக்கிறது என்னுடையது. ஆகையால சரி இப்ப என்னத்துக்கோசரம் அவதாரம் பண்ணிருக்கேன், இப்ப ஏற்கனவே நடந்ததெல்லாம் உன்னால சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது, வரப்போறதையும் சொல்ல முடியாது. இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு காரணம் என்ன, இப்படி கண்ணனாக மனுஷனாக அவதாரம் பண்ணினதுக்கு காரணம் என்னன்றதவனா நான் சொல்றேன். நான் பூமேர் பாராயமானாம் அசுரானாம் கயாயச்ச, பூமிக்கு பாரமாக இருந்துட்டு இருக்கிற அசுரர்கள் எல்லாரையும் நாசம் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் அவதாரம் பண்ணேன். எது குலத்துல அவதாரம் பண்ணேன் நானு, யாருக்கு கோத்திரம் எல்லாம் சொல்லணும்னு நீ கேட்டையே, நான் எது வம்சத்துல பிறந்தேன், அனுக்கு திந்துபின்னு சொல்லக்கூடிய வசுதேவருடைய பிள்ளையாக நான் அவதாரம் பண்ணேன். அதனால எனக்கு எல்லாரையும் என்ன வாசுதேவன்னு சொல்லி சொல்லுவான். இப்ப இந்த காலநேமி தான் வந்து கொல்லப்பட்டான், காலநேமி என்னோட சண்டை போடுறதுக்கோசரம் வந்தான். ஆனா ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கோ, அயஞ்ச எவனோ தக்தோ தக்தா ராஜன்னு தே சிக்ம சற்றுட்டா சோகம் தவானுகிரகார்த்தம் குஹாமேதாம் உபாகதாம். நீ நினைச்சிருக்கிய நீ கண்ணை திறந்தான், கண்ணை திறந்ததுனால எவனும் பத்மமா போயிட்டான்னு நினைச்சிருக்கிய, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தான் உன்னுடைய கண்ணுக்குள்ள இருந்துட்டு தேஜஸா இருந்துட்டு இந்த காலை எவனன்னு சம்ஹாரம் நான் பண்ண, நீ கண்ணை திறந்ததுனால அப்படியே ஆயிப்பட போறது இல்ல, அந்த கண்ணுக்குள்ள நான் இருந்திருந்தா. தயாதேவி எங்க இருக்கா, அவளுடைய இடம் எங்க இருக்கு அப்படின்னா கண்ணுல இருந்துட்டு இருக்கான். தாராமைத்ரீம் ததானயா கருணே, பெருமாளுடைய கண்ணுக்கும் தயாதேவிக்கும் ஒரு தாரா மைத்திரி நட்பு இருக்கு. கண்ணுக்கும் கண் இமைக்கும் இருக்க மாதிரி ஒரு நட்பு, அந்த கண்ணை விட்டு போக மாட்டாளோ தயாதேவி. இப்ப காலை எவனர் வதம் பண்ணணும்ன்றதுக்காக பெருமாள் என்ன பண்ற, இந்த முச்சுக்குந்தனுடைய கண்ணுல போய் உட்காந்துக்கிறான். கண்ணுல உட்காந்து அந்த கண்ணுல வர தேஜஸ் உன்னுடைய தேஜஸ் இல்ல, என்னுடைய தேஜஸ் தான், என்னுடைய தேஜஸ் தான் உனக்கு இவன் பத்மமா ஆயிட்டான்,
அப்படின்னு சொல்லி சொல்ல, நீ பிரார்த்திதா பிரஜரம் பூர்வம் துவயாகும் பக்த வத்சலகா, ஜன்மாந்தரத்துல என்னுடைய உபாசகனாக இருந்து என்ன பலமுறை பிரார்த்தனை பண்ணிருக்கேன் ஸ்ரேயஸ் வரணும்னு சொல்லிட்டு, வரான் விருணீற்ற ராஜரிஷே சர்வான் காமான் ததாமிதே, நீ ராஜரிஷியாக இருக்கிறபடினாலும் நீ என்ன விரும்புறியோ விரும்புறது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், நான் என்ன அடைந்த மாம் பிரபன்னோ ஜன கஷ்டத்து என்ன அடைந்த ஒருவரும் பூயோ நாரசதி சோசித்தும், மறுபடியும் கஷ்டப்படக்கூடாது. யாரானா ஒருத்தர் நம்மள்கிட்ட தானம் வாங்கிக்கிறது, ஐயோ எனக்கு பசியா இருக்கு, அந்த பசியை போக்கடிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஒருத்தன் கேட்டான்னாக்க, அந்த வேலைக்கு பசியை போக்கடிக்கிறதுக்கு ஒருத்தரும் சாதம் மாத்திரம் கொடுத்துட்டோம்னாக்க அவனை பெரிய தாத்தாவா சொல்ல முடியாது. மறுபடியும் பசின்னு கேட்காத அளவுக்கு அவனுக்கு நாம கொடுத்தோம்னாக்க அதுதான் வள்ளல் தன்மை. பெருமாள் என்ன பண்ணுவே, யாரனா இந்த சம்சாரத்துல ஒரு பயந்தவனாக இருந்து ஒரு சிரமப்படுறவனாக இருந்து எம்பெருமான ஆசிரியச்சான்னாக்க அவன் மறுபடியும் வேற ஒண்ணுக்காக தன்னிடத்துல ஆசிரியிக்காதபடி அவனுக்கு என்னென்ன ஒழுவோ எல்லாத்தையும் கொடுக்குற சுவாவத்தோட இருந்திருக்கிறவன் பெருமாள். அகம் பக்த வத்சலகா, பக்தர்களிடத்துல வாத்சல்யாதிசயம் உடையவன், பக்தர்களுடைய குற்றம் பாராமல் பக்தர்கள் என்னென்ன விரும்புகிறார்களோ விரும்புவது எல்லாவற்றையும் கொடுப்பவனாக நான் இருந்திருக்கேன். இதுதான் என்னுடைய நியதி, இதுதான் என்னுடைய தர்மம். இப்படி உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வரன் கொடுக்குறேன் அப்படின்னு கண்ணன் சொல்றேன். அதுக்கு முச்சுக்குந்தன் ரொம்ப ஜாக்கிரதையா பதில் சொல்றான். அந்த மகாராஜா இப்ப பதில் சொல்றது அற்புதமான ஒரு பதில். விமோகிதோயன் ஜனஹா ஈச மாயையா ஸ்வதீயா துவாம்ன பஜத் என சத்ருக் சுகாய துக்க பிரபவேஷு சஜ்ஜதை கிரகேஷு யோஷி புருஷஸ்ச வஞ்சிதா. நம்மளை பார்த்து ஒருத்தன் கேட்கிறான், பெருமாள் கேட்கிறேன் உனக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரத்தை நான் கொடுக்குறேன், நீ என்ன ஆசைப்படுறியோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் கேட்கிறேன். இப்ப பெருமாள் கேட்டா, அந்த பெருமாள் நம்ம எதிர வந்து கேட்டா நம்ம என்ன கேட்போம் நாப்போ அப்படின்னா, நாம என்ன கேட்க போறோம், திருப்பி திருப்பி நான் எனக்கு பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகணும், பசங்கள்லாம் நல்ல ஸ்தித்தியில இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், இருக்கிற காலத்துல நோய் நொடி இல்லாத இருக்கணும்னு இதுதானே நாம கேட்க போறோம் லோகத்துல. இப்படி கேட்டுண்டு நம்மள நாமளே ஏமாத்திக்கிறோம். பெருமாளும் நீ இந்த மாதிரி உனக்கு என்ன வரன் வேணுமோ அந்த வரன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, ராவணன் மாதிரி இருக்கிறவன்லாம் என்ன பண்ணலாம், இந்த ஐஸ்வர்யம் வேணும் அந்த ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்டான், இந்த மாதிரிதான் கேட்கிறான். இன்னும் சில பேர் புத்திரன் வேணும், பசு வேணும், நன்மக்கள் பேர் வேணும் அப்படின்னு எல்லாம் ஏதோ ஒண்ணு கேட்டு இது பண்றான். இப்படிப்பட்ட ஒரு அல்பமான விஷயத்தை கேட்கறதுனால நம்ம எல்லாரும் ஏமாந்து போயிடும். பெருமாள் நம்மள தன்னுடைய மாயினால அல்பமான விஷயத்தை கேட்கும்படியாக பண்ணி ஏமாத்திடு. துருவனுடைய சரித்திரத்துல பார்த்தோம்னாக்க அந்த பையன், சின்ன பையன் தபஸ் பண்றான், தபஸ் பண்ணச்சே அந்த தபஸ்னால வாசுதேவ துவாரசாஸ்திரத்தை சொல்லி தபஸ் பண்ணதுனால சந்துஷ்ட நாடன் சந்தோஷம் அடைஞ்ச பெருமாள் அவர் எதிர வந்து நிக்கிற பகவத் சாட்சாத்காரம் ஏற்படுறது துருவனுக்கு. தன்னுடைய சங்கத்தினால அந்த குழந்தையினுடைய சங்கத்தினுடைய நுனியினால அந்த குழந்தையினுடைய தா
தாடைய அந்த மோவா கட்டையை அப்படி தடவுறேன், அப்படி தட்டி தொட்டு தொடுறேன். தொடர தொட்ட உடனேயே அந்த குழந்தைக்கு ஆத்ம விஷய ஞானம் சம்பூர்ணமா வந்துட்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அந்த குழந்தை துருவம். நாம ஏற்கனவே துருவத்தை எல்லாம் பார்த்திருக்கோம், மொத்த வேதாந்தமும் அதுலயே வந்துருச்சு. இப்படி துருவம் பண்ற ஸ்தோத்திரத்தை பார்த்த உடனே அவன் எதுக்காக தபஸ் பண்ண வந்தானோ அதை விட்டுட்டு, தபஸ் பண்ணானோ அதை விட்டுட்டு மோட்சம் வேணும்னு கேட்டுட்டான்னா என்ன பண்றதுன்னு பெருமாள் யோசனை பண்ற. அவன் கேட்கறதுக்கு முன்னையே குழந்தை நீ எதுக்காக தபஸ் பண்ணன்றது தெரியும், உங்க அப்பா உன்ன மடியில ஆசையா செல்லமா உட்காத்தி வச்சுக்கிறதுக்கு அதுதானே நீ தபஸ் பண்ணது, உன்னை ரொம்ப ரொம்ப விசேஷமா ஆதரிப்பார் உங்க அப்பா, அது உனக்கு ஏற்படும்னு சொல்லி இவராக விண்ணப்பட்டு சொல்லிடுறது. அதுக்கப்புறமா சொல்ற நீ எத்தனையோ நாள் ராஜ்யசாசனம் பண்ணிட்டு என்ன அடைய போற நீ என்பதெல்லாம் அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டோம்னாக்க நாம அப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு, அந்த சன்னிவேசத்தை பொறுத்துதான் இருக்குன்றிருக்கு. ஒரு 4 மணி காலமா பஸ் காத்துட்டு இருக்கான் அப்படின்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா உட்காந்துட்டு போற மாதிரி பஸ்ல சீட்டு இடம் கிடைக்கணும் அப்படின்னு தான் அவன் கேட்க போறான், வேற ஒண்ணும் அவன் கேட்க போறது இல்லை. அந்த மாதிரி சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கிற என்ன பார்த்து என்ன வேணும்னு கேட்டு எனக்கு ராஜ்யம் வேணும், எனக்கு குழந்தைகள் வேணும், என் குழந்தைகள் எல்லாம் க்ஷேமமா இருக்கணும், நான் ஒன்னா இருக்கணும் இப்படின்னு ஒரு வரனை கேட்டு என்ன மோகிச்சுட்டே இல்லை. உண்மையா எது அடையணுமோ அதை பிரார்த்திக்க விடாத நீர் எங்களை எல்லாரையும் வஞ்சனை பண்ணிட்டேர் நீர் அப்படின்னா புருஷ வஞ்சிதாக என்ன கேட்டு கிரகேஷு யோஷி புருஷ வஞ்சிதா, எனக்கு பிரிய ராஜ்யம் வேணும், பிரிய வீடு வேணும், எனக்கு நிறைய பெண்கள்லாம் எனக்கு பணிவடை பண்ணும்படியாக இருக்கணும், நிறைய பசங்க இருக்கணும், என் பசங்கள்லாம் க்ஷேமமா இருக்கணும் இப்படி எல்லாம் கேட்க வச்சு என்ன வஞ்சனை பண்ணிட்டேன் அப்படின்னா இது கேட்ட உடனே பெருமாளுக்கு கொஞ்சம் மனசுக்கு சிரமமா போயிடுதான். கண்ணனுக்கு என்ன என்ன அப்படி கருணை இல்லாதவனா நீ நினைக்கிறியா, நான் அப்படிப்பட்டவனா, நானு என்னை சேர்ந்தவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் தானே நான் ஆசைப்படுறேன், நானு அதுக்காக தான் அவாவா என்ன கேட்கிறாளோ கேட்கறத கொடுப்போன்ட்டு தானே நான் பண்ணிட்டு இருக்கேன், நானு என் பேர்ல என்ன தோஷம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறான். லப்மாஜனோ துர்லபமத்ர மானுஷம் கதஞ்சிதப்யங்கமயத்னதோ நக பாதாரவிந்தம் நஜபத்ன பஜத் கிரகாந்தகூபே பதிதோ யதா வசுஹு. வாஸ்தவம் நீர் ஒன்னும் தப்பு பண்ணல, எங்களுக்கு நான் ஒரு மனுஷ சரீரத்தை கொடுத்திருக்கேன், நான் ஒரு பூச்சியா புழுவா அல்லது ஒரு பிராணியா பட்சியா இப்படி எல்லாம் கூட பிறந்திருக்கலாம், அதெல்லாம் இல்லாமல் எனக்கு ஒரு மனுஷ சரீரத்தை கொடுத்திருக்கேன். இப்படிப்பட்ட துர்லபம் மனுஷம் சரீரம்னு சொல்லிருக்கு, இந்த மனுஷ சரீரத்தை பெறுவதே ரொம்ப ரொம்ப கஷ்டம், அரிதறிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு தமிழ் வச்சனம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷ சரீரத்தை நீர் கொடுத்திருக்கேன், சமஸ்த புருஷார்த்தத்தையும் பெறுவதற்கு சாதகமாக இருந்திருக்கிற உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் மகதா புண்ணிய பண்ணியன கிரீதேயம் காயன ஊகு, கொஞ்ச நஞ்சம் புண்ணியத்தை அடகு வைக்கல நம்ம
எத்தனையோ ஜென்ம ஜன்மாந்தரமாக சம்பாதிச்ச புண்ணியங்கள் மொத்தத்தையும் அடகு வச்சு இந்த மனுஷ சரீரத்தை நமக்கு நாம பெற்றிருக்கோம். ஆகையால இந்த மனுஷ சரீரத்தை நீர் கொடுத்ததே பெரிய உபகாரம் தான். உங்க போய் நான் தயவு இல்லாதவன்லாம் நான் சொல்லக்கூடாது. வாக்பாவம் ஆனாலும் பாதார விந்தம் நபதி அசன்மதி. நல்ல புத்தி இல்லாதவர்கள் துர்புத்தியாக இருந்திருக்கிறவா இந்த மனுஷ சரீரத்தை அடங்கி இதன் மூலமாக உபாயானுஷ்டானம் பண்ணி உன்னுடைய திருவடியை அடையாத போயிடுறார். மாடு புல்லு மேய்ஞ்சுட்டே இருக்கும், புல்லு மேய்ஞ்சுட்டே இருக்கிச்சே சில இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த பள்ளம் இருக்கும், பெருசா பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்து ஓரத்துலாம் நிறைய நல்லா புல்லு வளர்ந்துருக்கும். அதனுடைய ஆபத்தை உணராமல் அது கீழே நல்லா பச்சை பசையில இருக்கிற புல்ல மேயணும்னு பேச்சுன்னா அப்படியே தலைப்புற அதுல போய் கணத்துல கீழே விழுந்துடும். கிருஹாந்த கூப்பே பதிதோ யசா பசு. அந்த மாதிரி நாங்கள்லாம் இந்த சம்சாரத்துல அப்பப்போ வரக்கூடிய ஒரு சுகங்கள் அதுவே அவைகளே பரம சுகம் என்பதாக நினைச்சு அந்த சுகத்தை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த சரீரத்தை அதுல போய் உபயோகப்படுத்துறோம். அது மாடு கணத்துல விழுந்துடுற மாதிரி நாங்களும் இந்த சம்சாரத்துல விழுந்துடுறோம். மறுபடியும் ஏந்திருக்க முடியாதவர்களாக ஆகிடுறோம். உம்ம பேர்ல ஒரு தப்பும் இல்லை. இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். மமைஷ காலோஜித நிஷ்பலோகத ராஜ்யஸ்ரீயோன்னத்தமதஸ்ய பூபதைஹி மர்த்யாத்மபுத்தேஹி சுததாரகோஷ பூஷ்வாசஜ்ஜம் சஜ்ஜமஹனஸ்ய துரந்த சிந்தயா. என்னுடைய காலம் முழுக்க இத்தனை நாள் வரைக்கும் இந்த ராஜ்யஸ்ரீ பெரிய ராஜ்யம் மொத்தம் மாந்தாத்தா பூமிக்கே அதிபதி, அவருடைய பிள்ளை நானுன்னா மொத்த தேசத்துக்கும் நான் தான் அதிபதியாக நான் இருந்திருக்கேன். என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லி என்னுடைய ராஜ்யம்னு சொல்லி இதுலயே என்னுடைய காலத்தை மொத்தத்தையும் நான் கழிச்சிட்டேன். இதே சிந்தைதான் எனக்கு இது எல்லாம் என்னமோ எனக்கு சாஸ்வதம்னு நினைச்சிட்டு நான் இதையே நினைச்சிட்டு இத்தனை நாள் நான் இருந்துட்டேன். நானு கலேபரஸ்மின் கடகுட்டிய சன்னிதே நிரூடமானோ நரதேவ இத்தியாபம் கிருதோரத்தே பாஸ்வபதாத்திய நீக காம் பரியடன்னு ஸ்வாத்மா ஸ்வாம் அகணைய துர்மதகா. இது என்ன ஒரு குட்டிச்சவருக்கும் ஒரு குடத்துக்கும் துல்லியந்தான் கட்டப்பட கொட்டியோன்னு சொல்லி சொல்றது ஒன்னுத்துக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லாதது. இந்த லோகத்துல வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் இதையே பரம புருஷார்த்தமாக நினைச்சிருந்து இத்தனை நாள் வரைக்கும் நான் சஞ்சரிச்சிருந்து என் காலம் முழுக்க நான் வீணாக்கிவிட்டேன். நானே இப்போ அதனால என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா, தொம் பிரமத்த சகசாதிபத்தியத்தை சுல்லேஹி சுல்லேலிஹானஹா அகிலிவ அகுமந்தகா அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப என்ன ஆறுது அப்படின்னா, லோகத்துல வந்து உம்மை பத்தி நான் நினைக்காத இப்படி இத்தனை நாள் வரைக்கும் என்னையே பத்தி நான் நினைச்சுட்டு இருந்துட்டேன். நானு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்காமல் என்னுடைய காலம் முழுக்க
இந்த சம்சாரமே நித்தியம்னு நினைச்சுண்டு இந்த விஷயாதிகள்ல லௌகிகமான விஷயங்கள்ல ஒரு திருப்தி அடைஞ்சிட்டு அதிலேயே ஈடுபட்டு அதனால ஒரு சந்தோஷம்னு நினைச்சிருந்து அப்படியே என் காலம் மொத்தத்தையும் நான் தோக்கடிச்சுட்டேன். கடைசியில என்னாச்சு, இது மொத்தம் விநாசத்துக்கு கேதுவாக ஆயிடுச்சு. என்ன, அந்த பரமபுருஷனை அடைவதற்கு எதுவுமே வழி இல்லாததாக போயிடுச்சு. இப்ப இதனால என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பாம்பு வாயில எலி வந்து விழுந்த மாதிரி இந்த சரீரத்தை நீர் கொடுத்தும் கூட பிரயோஜனமா ஆக்கிக்காச இந்த சரீரத்தை மொத்தம் வீணாக்கிட்டோம். பாம்பு வாயில போயிற எலியாட்டம் என்று மொத்தம் இந்த சரீரத்தை கொடுத்ததை மொத்தம் நாசம் பண்ணிட்டேன் நானே. இப்ப இந்த மாதிரியே என்னுடைய கால மொத்தத்தையும் நீ எனக்கு பெரிய தேரோட்டியம் பல தேர்கள் காலாட்படை தேர்ப்படை காலாட்படை இப்படி பல படகெல்லாம் கொடுத்து என்ன பெரிய ராஜாவா ஆக்கியிருந்தாலும் கூட அது எல்லாமே அநிச்சயம்தான். யார் நிச்சயமா இருந்துருக்க, யார் சாஸ்வதம் இந்த லோகத்துல, ஏதோ ரெக்கார்டு ரெக்கார்டுன்னு சொல்லி சொல்றா இதுல எல்லா ரெக்கார்டும் பிரேக் ஆயிடும், எல்லாமே போயிடும். பத்து எட்டு வருஷம் சாசனம் பண்ணிருந்தோம் இதுதான் பெரிய ரெக்கார்டு அப்படின்னு சொன்னா இன்னொருத்தம் பத்து வருஷம் சாசனம் பண்ணான்னா அது போயிடுச்சு. அப்ப பதினோரு வருஷம் சாசனம் பண்ணா இவன் பத்து வருஷம் சாசனம் பண்ணதெல்லாம் போயிடுச்சு. இப்ப இதை பத்தி யாருமே நினைக்கல. இந்த லோகத்துக்குள்ளேயே மறுபடியும் இருக்கணும்னு சொல்லி சொன்னாக்கா என்ன ஆகும்போது, என்னை காட்டுல இன்னொருத்தம் புண்ணியம் பண்ணியிருந்தான்னாக்கா அவன் என்னுடைய ரெக்கார்டெல்லாம் அவன் பிரேக் பண்ண போறான். இப்படிதான லோகத்துல இருக்க போறது. இந்த லோகத்தினுடைய சுகமும் இப்படிப்பட்ட சுகம்தானே தவிர இது ஒரு நாளும் அழிவில்லாத சுகமாக ஆகாது. மங்கே மமானுகிரக ஈசத்தே கிருதோ ராஜ்யானுபந்தாபகமோ யதிருச்சயான் யஸ் பிரார்த்ததே சாதுபிகி ஏகச்சரியயா வனம் விபிக்ஷத்பிஹி அகண்ட பூமி பைஹி. இப்ப நீர் எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணிருக்கேன், உன் அனுகிரகத்தினாலதான் இந்த ராஜ்யம் வேணும்ன்ற கேட்காத இதெல்லாம் ஒரு துச்சமாக நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு உன்னுடைய அனுகிரகத்தினாலதான். இது எல்லாரும் அனுபவிச்சுட்டு கடைசி காலத்துல எத்தனையோ ராஜாக்கள்லாம் பெரிய தர்மிட்டனாக இருந்த ராஜாக்கள்லாம் கூட வானப்பிரஸ்தாசிரமத்தை போய் அடைஞ்சிட்டான், காட்டுக்கு போயிட்டான். வானப்பிரஸ்தாசிரமம்ன்றது என்னது, இது ஒண்ணுமில்லை. இங்க ராஜாவா இருக்காலும் ராஜாவா இருந்திருந்தவா எத்தனையோ பேருக்கு தானம் பண்ணி மகாபிரபுவாக இருந்துருக்குவா காட்டுக்கு போயிடுவா. காட்டுல போனாலாம் அங்க நாணல் மாதிரி இருக்கிறதெல்லாம் அதுலயே ஒரு முடிச்சு போட்டுண்டு அதையே ஒரு குடிசை ஆட்டம் ஒரு பர்ணசாலை ஆட்டம் கட்டிண்டு அது உள்ள இருந்துருப்பா. ஆகாரம் அதுவா என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிற ஆகாரத்தை கொண்டு ஜீவிச்சுட்டு இருப்பா. இன்னைக்கு ஒரு ஆகாரமும் கிடைக்கலன்னாக்க அன்னைக்கு பட்னியா இருந்துருவா. இப்படியே காலத்தை போக்கி கடைசி காலத்துல தன்னுடைய பிராணனை விட்டுட போறா. ஏன்னா இந்த ராஜ்யமோ இந்த ட்ரெஷரியில இருக்கிற பொக்கிஷமோ கஜானால இருக்கிற பொக்கிஷமோ எதுவுமே நம்மளோட கூட வரப்போறதில்லை. நாம எவ்வளவுதான் கோட்டீஸ்வரனா இருந்து பணம் சம்பாதிச்சு நாம இருந்தபானா கூட லோகத்துல நான் எத்தனாவது பணக்காரன் அப்படின்னு சொன்னா அஞ்சாவது பணக்காரன் எட்டாவது பணக்காரன்னு நாம சொல்லிட்டபானாலும் கூட யாருடைய பணமும் யாரோடையும் வரப்போறதில்லை. இப்பதான் எனக்கு அது புரியுதுன்னு முச்சுக்கள் தான் சொல்லி சொல்ற. அதனால பிரார்த்தியதே சாதுபிகி ஏகச்சரியா, அதுக்காக தான் சாதுக்களாக இருந்த ராஜாக்கள்லாம் எத்தனையோ காலம் ராஜ்யத்தை சாசனம் பண்ணிருந்தாலும் கூட அந்த ராஜ்ய சாசனத்தினால வந்த ஒரு சந்தோஷம் தான் இருந்தா கூட இவையெல்லாம்
நிலையற்றவை என்கிற ஞானத்தோட காட்டுக்கு போய் வானப்பிரஸ்தாசிரமத்தை ஆசிரயிச்சு தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணா சாதுக்கள் அந்த மாதிரி நிலையில எனக்கும் இப்ப ஒரு புத்தி ஏற்பட்டிருக்கு. இந்த ராஜ்யம் இந்த ராஜ்யம்னா இட்ராக் வம்சத்துல பிறந்தவன், பூமி லோகம் முழுக்க என்னுடையதுதான், எங்க அப்பாவே பாந்தாதா பெரிய தர்மிஷ்டர், அவருடைய அனுகிரகத்தினால எனக்கு கிடைச்சதுதான், நானும் எத்தனையோ நாள் தர்மத்தினுடைய வழிமுறையிலிருந்து மீறாமல் நானும் அத பரிபாலனம் பண்ணின, இருந்தாலும் எனக்கு இந்த ராஜ்யம்லாம் வேண்டாம். அப்ப என்னதான் ஓணும், காமயேன் தவ பாத சேவனாதே அகிஞ்சன பிராட்சதமாத்வரம் விபோம். ந காமயேன், எனக்கு ஒன்னும் வேணாம்பா, எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உம்முடைய திருவடிகளுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும். தவ பாத சேவனாதே அகிஞ்சன பிராட்சதமாதே வரம் விபோம். ஒண்ணுமே இல்லாதவன், அதாவது கர்மம் இங்க ஆக்கிஞ்சன்யம்ன்றது கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகங்கள்லாம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவனாக இருந்தான் இருக்கிறவன், அவன்லாம் பிரார்த்திக்கிறது என்ன, உம்முடைய திருவடியைதான் பிரார்த்திக்கிறான். நானும் உண்மையே சரணாகதி பண்ணி உம்முடைய திருவடிகளுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், அது தவிர எனக்கு வேற ஒண்ணும் வேணா. ஆராத்யகஸ்வாம் அபவர்கதம் ஹரே விரணீத அரியோ வரம் ஆத்ம பந்தனம். இந்த வரம் வேணும் அந்த வரம் வேணும்னு ஒருத்தன் கேக்குறன்னா, ஆராத்யத்வாம் பெருமாளை தியானம் பண்ணிட்டு பெருமாளுடைய ஸ்வரூபத்தை பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றவன் தானே உச்சிருக்கு போட்டுக்கிற மாதிரி, இந்த சம்சாரத்துல இந்த சுகம் வேணும் அந்த சுகம் வேணும்னு யாரானா கேட்பாளா? நான் உம்முடைய பக்தன் நானே, இந்த சம்சாரத்தினுடைய நிலையற்ற தன்மை முழுசா நான் தன்மையை நான் தெரிஞ்சின்றவன் நானு, நான் போய் உண்மை கேட்பனா வேற ஏதானா இது வேணுமா அது வேணுமான்னு நான் கேட்பனா? இந்த சாம்சாரிகமான பிரயோகத்தை இந்த பிரகிருதி மண்டலத்துல அனுபவிக்கக்கூடிய பிரயோஜனம் எதையுமே நான் கேட்க மாட்டேன் நானு. அப்படி எதனா கேட்டனாக்க அது தானே தனக்கு உச்சரிப்பு போட்டுக்கிற மாதிரி அர்த்தமாயிடும், நான் கேட்க மாட்டேன். தஸ்மாத்ஜாதிஷர்வோரஜசமஸ்துவகுணானுபந்தனிரஞ்சனம் நிர்குணமத்வயம் பரம் த்வாம் ஞப்தி மாத்ரம் புருஷம் வ்ரஜாம்யஹம். நிரஞ்சனம் நிர்குணம் இதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே அத்வைதத்தை சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஞப்தி மாத்திரம் அப்படின்னு சொல்ற, ஞப்தி மாத்திரம் அப்படின்னு சொல்லிச்சு என்ன அர்த்தம்னா, ஒரு ஞானம்னு இருந்ததுனாக்க ஞானம்ன்றது, இப்போ ஒரு குடம்னு ஒண்ணு சொல்லி சொல்றோம், அயங்கடகா இது ஒரு குடம்னு ஒரு ஞானம் வருது. இந்த ஞானம் வர்றதே ஞாதா அப்படின்னு, அதாவது இது இந்த குடம்னு ஞானத்தை தெரிஞ்சுக்கிறவன் ஒத்த. அதுக்கப்புறமா ஞானம் குடம்ன்ற ஞானம் ஒண்ணு, இந்த ஜப்தின்றது அதுல விஷயமா இருந்த ஒண்ணு. இப்படி ஒவ்வொன்றுலயும் மூணு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஆனா அவ அத்வைதிகள்லாம் சொல்லச்சு ஜப்தி மாத்திரம்தான்னு சொல்லி சொல்றார், அதாவது ஞானம் மாத்திரமா தான் இருந்துட்டு இருக்கு வேற எதுவுமே இல்லை. ஞாதா ஜேயம் ஜப்தின்னு சொல்லி சொல்றது அறிய தகுந்ததாக இருக்கிறது, ஞாதா அறிபவன், ஞானம், இப்படி மூணு. இந்த ஞாதா ஜேயம்லாம் இல்ல, ஞானம்னு ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவா சொல்லி சொல்ற அத்வைதிகள். இது ஜப்தி மாத்திரமாக ஒன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஞானஸ்வரூபமாக ஈஸ்வரன் இருக்கேன்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் இந்த இடத்துல ரொம்ப ஜப்தி மாத்திரம் இது அப்படின்னா மாத்திர சப்தேன கொஜிதபி ஜடத்துவம் வியாபரிச்சிருக்கு. அதாவது ஞானைக்க ஸ்வரூபம் ஞானமாகவே இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காரு, இது ஸ்வயம் பிரகாசமாகவே இருந்துருக்கு, இது வந்து எந்த சமயத்திலையும் ஜடமாக இருந்ததில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தமே தவிர மீதி எல்லாம் இல்லைன்னு
உபநிஷத்துல சில வியாக்கியானங்கள்ல அத்வைதிகளுக்கு சாதகமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப நான் என்னதான் உங்களிடத்துல பிரார்த்திக்கிறேன் அப்படின்னா, சரணதத்தமுபேதம் பதாப்ஜம் பரமாத்மன்னே அபயம் ஹிருதம் அசோகம் பாஹிமாபந்தீச, எனக்கு அபய பிரதானம் பண்ணி உம்முடைய திருவடிகளை எனக்கு கொடுத்து அந்த திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை கொடுத்து பாகிமாம் என்னை அனுகிரகம் பண்ணணும். இதுதான் நான் உம்மிடத்துல நான் கேட்கிற ஒரு வரமே தவிர வேற எதுவும் கிடையாது. என்னை இனிமே ஏமாத்தாது. இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய நிலையற்ற புருஷார்த்தங்களை பெரும்படியாக அதுக்காக இது வேணும் அது வேணும்னு கேட்கும்படியாக பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிரலோபிதோ வரைரியத்துவம் அப்பிரமாதாய வித்தி தது நதீர் மையேக பக்தானாம் ஆசீர்பிஹி வித்யதே க்வசித். அத இந்த முச்சுகுந்தன சமாதானம் பண்றே பெருமாள், நீ ஏற்கனவே என்னுடைய பக்தனாக இருந்து எனக்க என்ன நீ பிரார்த்தனை எல்லாம் பண்ண, உனக்கு இந்த லௌகிகமான இந்த ராஜாவா இருக்கக்கூடிய வரங்கள் எல்லாம் நான் கொடுத்தேன், ஆனா உன்னை வஞ்சனை பண்ணணும்ன்றதுக்காக இல்லை. இவையும் லோகத்துல நாம சில சிலதெல்லாம் நிலையானதாக நாம நினைச்சிட்டு இருக்கோம், அந்த புத்திக்குள்ளாக இவையும் நிலையற்றவைதான், இதுவும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அழிஞ்சுதான் போயிடும். அப்ப சாஸ்வதமானது பகவத் கைங்கரியம் ஒண்ணுதான்ற அந்த பகவத் கைங்கரியத்துல ஒரு ஸ்திரத்துவ புத்தி உனக்கு வரலன்றதுக்காக நான் பண்ணதே தவிர உன்னை ஏமாற்றத்துக்காக நான் பண்ணினது இல்லை. ஆகையால நீ விரும்புற மாதிரியே மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யம் உனக்கு கிடைக்கட்டும்னு கண்ணன் அனுகிரகம் பண்ற. சத்ர தர்மே ஸ்திதோ ஜந்தூன் அவதீர் மிருகஜாதிபி சமாஹித தபசா ஜஷ்யகம் மதுபாஸ்திரய. நீ சத்ரியனாக இருந்துட்டு வேட்டையாடுறதுன்ற ஒரு வியாஜத்துல ஒண்ணுமே பண்ணாலும் நமக்கு ஒரு பாதகமும் பண்ணாத மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி நிறைய பாபங்கள்லாம் சம்பாதிச்சுட்டோம், அந்த பாபம்லாம் போறதுக்கு வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா தபஸ் பண்ணாதான் அந்த பாபத்தை எல்லாம் தோக்கடிக்க முடியும். அதுக்காக தபஸ் பண்ணி என்னையே தியானம் பண்ணி அந்த பாபங்கள் எல்லாம் தோக்கடிச்சுண்டு ஜன்மன்யனம் தரே ராஜன் சர்வபூத சுகிருத்தமான் பூத்வா த்விஜவரஹா தொங்கை மாம் உபயிஷ்யதி கேவலம். அடுத்த ஜென்மால ஒரு பிராமண சிரேஷ்டனாக பிறந்து உபாசனம் பண்ணி பகவத் தியானம் பண்ணி என்னையே நீ அடையப் போகிறாய், நீ விரும்புற மோட்சத்தையும் நான் கொடுக்க போறேன், அதுவும் உனக்கு கிடைக்க போறது அப்படின்னு முச்சுகுந்தனுடைய பிரார்த்தனையை பெருமாள் நிறைவேற்றி வைக்கிறார். இப்படி நாம்பளும் எம்பெருமானிடத்துல நசுரமான புருஷார்த்தங்கள் எதையும் பிரார்த்திக்காமல் பகவத் பக்தியையும் நல்ல வேதாந்த விஷயத்துல ஆத்ம விஷயமான ஞானத்தையும் மாத்திரம் பிரார்த்திச்சுண்டு அவனே நமக்கு இதை கொடுக்கச்சே மீதி க்ஷேமங்களையும் நமக்கு அவனே கொடுக்க போறான்ற விசுவாசத்தோட இருந்துட்டு நம்ம பெருமாள் பக்தியையும் தியானத்தையும் பிரார்த்திப்பவர்களாக இருக்கணும்னு நாம எல்லாரும் நினைக்கணும். அததான் இந்த இடத்துல மகர்ஷி நமக்கு தெரிவிக்கிற நாமும் அப்படியே பிரார்த்தனை பண்ணுவோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணதாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக்கு